வணக்கம். நாள் 14. நான் நேற்று வரைக்கும் 13 இப்படின்லாம் பண்ணேன்ல, ஏன் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. சும்மா மனசில் தோணுச்சு, எப்படி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒருத்தங்க நேற்று விமர்சனத்தில் கருத்துக்கள் பதிவிடுற இடத்துல நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு, அதனால் அவங்களுக்காக இன்றைக்கி நான் அதை பண்ணலை. இன்றைக்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது விஜய் சேதுபதி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் இதுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஜாக்லின் எதிர்த்த படுக்கையில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருந்தால் பாயசம் ரெண்டு பேர் சாப்பிடல இந்த பெண்களில், ஆனந்தியும் தர்ஷிகாவும் நினைக்கிறேன். அங்கே கொஞ்சம் மீதம் இருக்குன்னு சொல்லி சௌந்தர்யா அடுத்து சாப்பிட்ருச்சு. இந்த பொண்ணு கொஞ்சமாவது கேட்க வேண்டாமா? அவள் கேட்டதுக்கு ஏன்ப்பா இப்படி கேட்காமல் சாப்பிட்டேன்னதுக்கு, அதை நான் பசங்களோட தான் நினச்சேன். அப்படின்னாலும் ஒரு வார்த்தை யார்ட்டையும் சொல்லலாம், கேட்கலாம்ல, நீ பாட்டு இப்படி பண்ணால் அனுப்பிட்டு தான் வாழைப்பழம் சாப்பிட்டப்போ என்ன சொல்லிச்சுன்னா பசின்னு. அப்போ ஆனந்தி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் தானே பசி, இந்த வீட்டில் தான் யாரை கேட்டாலும் பசி தானே, உணவு போதலையே. அப்படிங்கும்போது நீ பசின்னு போய் அப்படி எடுத்து சாப்பிட்டு அது எல்லாருக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டால நாங்கள்ல. இந்த பொண்ணு பாரு, அதை இப்போ வரைக்கும் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்னுதா, இல்லை அவளுக்கு உண்மையாலுமே புரிய மாட்டேன்னுதா, இல்லை புரிஞ்சிக்க விரும்பலையான்னு சொல்லியெல்லாம் சுனிதா அழகாக அதை டிசெக்ட் பண்ணுறாங்க. நம்ம தான் எல்லோரும் சொல்கிறது தானே, தூங்குறவன் எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி பாஸ் அங்கே பண்ணுறவன் எழுப்ப முடியாதுன்னு இந்த அசாமிஸ் பொண்ணு சுனிதா அதை கூட சொல்லுது தமிழில். அது எல்லா மொழியிலையும் அதை பயன்படுத்துவாங்கன்னு வைங்க, இருந்தாலும் தமிழில் அதை சொல்லும் பொழுது ஒரு தமிழ் தெரியாதவர் சொல்லும் பொழுது நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜாக்லின் படுக்கையில் உட்காந்துக்கிட்டு அதுதான் இந்த எப்போவுமே ரொம்ப புனிதராக ஏன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தே எல்லாம் இப்படி ஆயிடுறாங்கன்னு தெரியல. சௌந்தர்யாவுக்கு வக்காலத்து வாங்குது. இல்லை அவள் வந்து தெரியாமல் பண்ணியிருக்கலாம், இல்லை அவளுக்கு உண்மையாலுமே அது அப்படின்லாம் எதையோ சொல்ல வருது. ஏன்னா ரொம்ப தோழியான், அதை தான் பின்னாடி வந்து அந்த தோழிக்கே அதை பட்டம் கொடுத்தப்ப காயப்பட்டு போகிற காரணம் அதான். மற்றவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா எதுக்கு போய் நீங்கள் அதை பாதுகாக்க முயற்சி செய்யணும்? ரெண்டு காரணங்களையும் சொன்னால் நடுநிலைமை. ஒன்று, அவள் தெரியாமல் மீதம் இருக்குன்னு நினச்சி அவள் சாப்பிட்ருக்கலாம். அல்லது இது ஒன்றும் நம்ம சாப்பிட்டா கூட யாரும் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னு நினச்சி சாப்பிட்ருக்கலான்னு சொன்னால் அது நடுநிலைமை. அவளை பாதுகாக்க வர மாதிரி பேசுகிறாங்க. அது சுனிதா உடனே, நீ ஏன் அவளை பாதுகாக்க வர முயற்சி பண்ணுற, டிஃபெண்ட் பண்ணுறேன்னு கேட்கும்பொழுது, நான் ஒன்றும் டிஃபெண்ட் பண்ணல, அவள் இப்படி செஞ்சுருக்கலான்னு சொல்கிறேன், அது பேர் தான் டிஃபெண்ட் பண்ணுறதுன்றத ஜாக்குலினுக்கு புரிய வைக்கவே முடியல. ஜாக்குலினோட கொஞ்சம் அந்த சிந்திக்கிற விதம், எப்படி ஒரு விஷயத்தை ஒரு செயலை ஒரு பொருட்டை வந்து நம்ம அணுகணுன்றத வந்து கொஞ்சம் கற்றுக் கொடுத்தோம்னா, இல்லை கொஞ்சம் திசை மாற்றி விட்டால் அவங்களுக்கு அதை புரிய வச்சுட்டா இன்னும் கொஞ்சம் சிறந்த பெண்ணாக அவர் இருக்க முடியும். ரொம்ப போட்டு குழப்பம். அடிப்படையில் அவரால் இந்த வீட்டில் ஒன்றும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, பாதகம் இல்லை, கெடுதல் இல்லை, தீங்கு இல்லை. இப்படி நல்லவராக முயற்சி பண்ணுறதும் நமக்கு தெரியுது, ஒரு நல்ல பெண்ணாக ஜாக்கலி நடந்துக்க முயற்சி பண்ணுறதும் தெரியுது. ஆனால் மக்களை கவர்ற விதத்தில் இன்னும் ஒரு 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 நல்ல செயல்படக்கூடிய ஒரு இளம் பெண்ணாக அவர் ஏன் பரிமளிக்கலைன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன குறைபாடுகளை தான் இதை சரி பண்ணணும். இப்போ ஆனந்திக்கிட்ட, விஜய் ஆனந்திக்கிட்ட இயல்பாக சில சாதுரியங்கள் புத்திசாலித்தனம் இருக்குது. தன்னைத்தானே அதை சிந்திக்கிற விதமும் ஒரு விஷயத்தை அணுகுகிற விதமும் பாங்கும் அதில் தெளிவு பெறுவதும் அதை வெளிப்படுத்துறது எல்லாமே சரியாக இருக்குது. ஜாக்குலினுக்கு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்துகிற விதம், அதை ஒரு விஷயத்தை அணுகிற விதம் இரண்டுமே சரியில்லை, அதை அவர் சரி பண்ணிக்கணும். சரி, அப்போ சுனிதா கேட்குறாங்க, இந்த வீட்டில் நீங்கள் வந்து ஜோக்கர்னு சொன்னீங்களே, அதை வந்து எந்த அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அதாவது இப்போ விஜய் சேதுபதி வந்துடுறாரு, வந்த பிறகு நீங்கள் யார்ட்டையாவது ஏதாவது கேட்க விரும்புனா கேட்கலான்னு சொன்னோன்னே சுனிதா எழுந்து, ஒரு பெண் அப்படி சொல்லலாமா அப்படின்னோடனே இந்த சாதுரியமான முத்து வந்து பேச்சு திறமையால் அதை அப்படியே திசை மாற்றி மடை மாற்றி என்ன மற்றவங்க விளங்கிக்குவாங்க, இதை தன் மேலே வந்துடக்கூடாதுன்றதை திருப்பி பேசக்கூடியவர். ஒரு சாதாரணமாக பேச்சு திறமை, அறிவு, கூர்மை இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம், விட்டுருவோம். அதெல்லாம் யாருக்கு வேணாலும் இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அதிகம் இருக்கலாம். அப்போது ஒரு நல்ல எண்ணம், நல்ல மனது இருக்கிறவன், சிந்தனை உள்ளவன் தான் என்ன பண்ணுவான், அது நாங்கள் ஆண்களாக பேசும்பொழுது அப்படி உள்ளத்துலேருந்து ஒன்று வரும்பொழுது அப்படி வந்துருச்சு, அது சிந்தித்து பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ அது சரியாக படலை தான், யாரையும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அது நியாயப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் வேறு விதமாக தப்பிச்சு வெளியே ஓடிடுவான் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆட்களை நம்பவே கூடாது. ரொம்ப அதாவது சுயநலம் அதிகமானவர்கள், வேறு ஒன்றும் இல்லை, எதை வேணாலும் சொல்லிடுவாங்க, என்னத்தை வேணாலும் செஞ்சிருவாங்க. அதை நீங்கள் விசாரிக்க போனால், கண்டுபிடித்து விட்டால், அது அப்படியே அவங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தால் அது வேறு திசைக்கு மாற்றி உங்களுடைய கவனம் அந்த பிரச்சனையின் ஆழத்துக்கு தீவிரத்துக்கு போகாமல் அப்படியே அதை இலகுவாக்கி விட்டுருவாங்க. அதில் முத்து கை தேர்ந்தவர், அது நமக்கு பல இடங்களில் அவர் நிரூபிச்சுக்கிட்டே வராரு. இருந்தாலும் அவர் சொன்னது வந்து நான் அந்த அடிப்படையில் சொல்லலை, இப்படி சொல்லலை, அப்படி சொன்னால் ஒரு பெண்ணை எப்போ ஜோக்கர்னு சொல்கிறோமோ அப்போ நம்ம மனசில் அவங்கள மட்டமாக நினைக்கிறோம் இல்லை, அது பெண் ஆனால் கூட விடுங்களேன், இப்போ நம்ம அப்படி கூட பார்க்க வேண்டாம்.
ஒருத்தரை நம்ம எப்போ கோமாளின்னு பார்க்குறோன்னா அவரை மட்டமாக நினைக்கிறோம். என் அளவுக்கு அவன் இல்லை, என் அளவுக்கு அவள் இல்லைன்னு பல விஷயங்களில், அல்ல ஒரு விஷயத்தில், அல்லது ஒரு சில விஷயங்களில் அப்படி நினச்சா நான் ஒருத்தரை கோமாளியாக பார்ப்பேன். அதை முத்து பண்ணிட்டான், அது தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். ஆனாலும் அவருடைய சாமர்த்தியத்தால் அதை மறைக்க முடியல. கடைசியில் பாருங்கள், அந்த கவனம் அவர் சொன்னதில் வராத மாதிரி மக்களை ஏமாத்திடலாம் ஈஸியாக. இப்போ பெரும்பாலானவருக்கு அவரை பிடிக்கிறது, இன்றைக்கி அவர் பேச பேச எல்லாத்துக்கும் கைத்தட்டுறாங்கல்ல, அப்போவே அவருக்கு தெரிஞ்சிருது. ஏன்னா முத்து வந்து சாமானியமான ஆள் இல்லை, மேடையில் பேச்சாளராகவும் இருக்கிறவர். அப்போது ஒரு பார்வையாளர் பகுதியிலிருந்து வருகிற அந்த எதிர்வினைகளை பார்த்து எது சென்று சேருகிறது, எந்த அளவுக்கு சேருகிறது, நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் அப்படின்றதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ள முடியும். அந்த அனுபவம் இல்லைனா கூட அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்தி கூர்மை உள்ளவர். இந்த கைத்தட்டெல்லாம் வரும்பொழுது தம் பேசி யாரையும் ஏமாத்திடலாம் மயக்கிறலாம்னு அவர் நினைக்கிறது உண்மையாகி விடுகிறது. எல்லோரும் ஏன் கைத்தட்டுறாங்க? பல பொதுமக்கள் அவர்கள் இவருடைய பேச்சில் சொக்கி போய் அவர் சொல்வதெல்லாம் சரி என்று பெரும்பாலானோர் நம்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த மாதிரி கூட்டம் தான் கடைசியில் வந்து பொருத்தமில்லாத சிலவர்களை வெல்ல வைக்கிறது. அது நம்ம கருத்தில் இல்லை, நம்மளுடைய நோக்கமும் அப்படி இல்லை. யார் வெல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் பகுத்து பார்த்தா பிக்பாஸ் வீட்டில் எளிமையான நேரடியான ஒரு சிந்தனை உள்ளவர்களும் செயல்பாடு உள்ளவர்களும் கொஞ்சம் பொது உடைமை சிந்தனை உள்ளவர்களும் பரிவு இரக்கம் அன்பு கருணை இதெல்லாம் ஓரளவு கேணும். ஏன்னா எல்லா நற்குணங்களும் தீய குணங்களும் மனிதனுக்கு உண்டு, அதனோட அளவு விகிதாச்சாரம் தானே மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருவன் நல்லவனாகவும் ஒருவன் தீயவனாகவும் ஆகிறான். அந்த அடிப்படையில் பார்த்து இருக்கிறவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து வெல்ல வைக்கிறது இந்த விளையாட்டினுடைய இலக்கு. அதில் இதுவரைக்கும் முத்து வென்று கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்தது அர்ணவ்கிட்ட, அர்ணவ் எந்திரிச்சு நான் ஒன்று கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் தர்ஷாட்ட, நான் வந்து ஆண்கள் அணியில் உன்கிட்ட பேசாமல் இருக்க சொல்லி, ஏன்னா நீ எங்கள் அணிக்கு நீ விளையாட வந்துட்ட, உன்ட்ட யாரும் அதிகம் பேச வேணான்னு சொன்னாங்கன்னு நான் தான் உனக்கு சொன்னேன். ஆனால் அப்படி பேசாமல் இருக்கிறனால அவளுக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு நான் அவங்க என்கிட்ட சொன்னதா, நான் உனக்கு சொன்னதா, நீ எல்லோரும் முன்னாடியும் சொன்ன, அது எனக்கு சொல்லு ரொம்ப மனசை வலிக்குது உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ சொல்லு நான் அப்படி சொன்னேன்னா, நீ எனக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குன்னு நம்ம தான் அந்த மன உளைச்சல் குன்றிய ஒன்று இருக்குதே தர்ஷா குப்தா, அது அப்படி சொல்லுது. விஜய் சேதுபதி அவரோட பணியில் கேட்குறார், அம்மா சொன்னாரா இல்லையா, அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க சார் ஒன்று சொல்லிச்சே, அப்போவே தெரியுது. ஆனால் இந்த அர்ணவ் அந்த வார்த்தையை பயன்படுத்தலைன்றது தர்ஷாவுக்கு நல்லா தெரியுது. அப்பட்டமாக தான் தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் இதுவளை பெரிதாகும் என்று எதிர்பார்க்காமல் சொன்ன ஒரு பொய்யை நிலைநாட்ட, ஒரு பொய்யை பொதுவெளியில் இவ்வளவு அப்பட்டமாக சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல குணாதிசயம் கிடையாது, அது ஒரு நல்ல நடத்தையே கிடையாது. தவறானவர் தர்ஷா இந்த விஷயத்தில், பொய் பேசுகிற விஷயத்தில். எல்லார் முன்னாடியும் எவ்வளோ பெரிய பொய் பாருங்கள், இதை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியும்னு தெரியும். அவர் விஜய் சேதுபதி இதை போட்டு அந்த படைப்பு குழுவினர் பார்த்து அவருக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்கன்றது தெரியும். அர்ணவ் சொன்னானா இல்லையான்றது அவனுக்கு தெரியும், அர்ணவ் சொன்னாரா இல்லையான்றது தர்ஷாவுக்கு தெரியும். ஆனால் இவன் இப்படி சொன்னான்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொல்லி விட்டுச்சுல்ல, அதை இன்றைக்கி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு பண்ணப்போ ரொம்ப அசிங்கமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அவ்வளோதான், இதை பற்றி சொல்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. விஷால், நான் வந்து தர்ஷாட்ட ஒன்று கேட்கணும், உனக்கு நிஜமாலுமே சமைக்க தெரியுமான்னொடனே நான் நல்லா சமைப்பேன் எனக்கு தெரியுன்ற மாதிரி ஏதோ சொல்லிச்சு. அப்போவே தெரியும் இது வந்து ஒரு அறகுறை. இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை அப்பட்டமாக ஒரு ஆண் மேலே சுமத்தக்கூடியவர், எந்த பொய்யை எந்த சூழலில் யாரும் வேண்டும் பண்ணாலும் அவர் செய்வார். ஆனால் இந்த நான் இந்த விளையாட்டை பற்றி தான், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நான் பேசுவேன் இல்லை, நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். அப்போது சமைக்க தெரியும்னு ஒரு சொல்கிறதே நம்ப முடியாது. இவருக்கு இருக்கிற ஒரு தொடர்புகள் மூலமாகவோ அல்லது கொஞ்சம் குறைந்த அறிவை வச்சோ ஏதோ ஒன்று தோற்றத்தை வச்சோ அந்த குக் வித் கோமாளியில் இடம் பிடித்திருக்கலாம். அதுக்கு பல காரணிகள் உண்டு. ஒருத்தர் ஏன் கூப்பிடுறாங்க, எந்த நிகழ்ச்சி கொண்டு வராங்கன்னா பல பல விஷயங்கள் உண்டு. ஏன்னா இது வர்த்தக ஊடகம் என்பது உங்களுக்கு தெரியும். இவருக்கு ஒரு பெருசாக சமைக்க தெரியாமல் இருந்திருக்கலாம், தன்னுடைய பேர் கெடக்கூடாதுன்னு இப்படியே எதுவுமே தெரியாமல், ஆனால் மக்கள் வந்து நான் ரொம்ப தேர்ந்தவள் என்று நம்பணும்னு சொன்னால் நான் ஒரு எம்டி, நான் ஒரு வெற்று பேர் வழின்றது தான் உண்மை, வெற்று ஆளுமை ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆனால் என்னை பற்றி ஒரு நல்ல உருவம் பிம்பம் மக்களிடையே பரவ வேண்டும்னு நான் நினச்சா நான் எவ்வளவு போலி, அந்த வெறுமை என்பதையும் அவர் மறுபடியும் நிரூபித்து கொண்டார். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நான் பல துறைகளில் ஈடுபடுகிறேன், எனக்கு இருக்கிற ஆர்வமும் கொஞ்சம் அது அதில் திறமை இருக்கிறதால். இசை வந்து என்னுடைய சிறு வயது முதல்ல என்னுடைய கனவு, திரைப்பட இசையமைப்பாளர் ஆக வேண்டும், இசைக்கலைஞன் ஆக வேண்டும் என்று. இப்போது என்னுடைய படங்கள் தோற்கலாம், என்னுடைய பாடல் மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம்,
விமர்சிக்கலாம். என்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு இதில் கேட்கும்பொழுது உங்களுக்கு உண்மையாலுமே இசை தெரியுமான்னு கேட்டால் இசை தெரியும் என்று இப்போ பாருங்கள் இளையராஜா சார் கூட பல இதில் சொல்லும் பொழுது அவரை மாதிரி இசை மேதைகளை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், இவரை சொல்கிறேன், இசையில் ஒரு துளி தான் நான் கற்றுருக்கிறேன்னு அது வந்து ஒரு அடக்கத்துக்காக எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இசை என்பது ஒரு கலை, அதை வந்து யாரும் முழுதாக கைப்பற்றவே முடியாது. அந்த பாணியில் அடக்கமாக சொல்வது வேறு, எனக்கு உங்கள் இசை தெரியுமான்னு கேட்டால் உன்னால் செய்ய முடியுமான்னு என்னால் செய்ய முடியும்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய படம் வருகிறது, இந்த மாதிரி பாடல்கள் வேணும், ரொம்ப சவாலாக அமைந்திருக்கும் சூழலும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு அந்த மாதிரி சவால் தான் வேணும், நான் அப்படி செய்யணும்னு தானே நான் நினைப்பேன். இப்போ உங்களை நீங்கள் எந்த துறையில் நீங்கள் பரிமளிக்கிறீர்களோ அந்த துறையில் உங்களை கேட்டால் அப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க, என்னால் செய்ய முடியும், எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு எல்லோரும் நம்ம பேசுவோம்ல. இவ்வளோ பதுங்கி பதுங்கி ஒளிந்து மற்றவர்கள் என்னைக்கு தவறாக நினைத்து கொண்டு விடுவார்களோன்னு நம்ம ஒரு துறையிலேருந்து நினச்சா அப்போ அந்த துறை அறிவு நமக்கு போதாதுன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேலே தர்ஷா பற்றி பேசுகிறது நமக்கு தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். அது வந்து அதற்கு தகுதியற்ற ஒருவரை குறித்து இதற்கு மேலே நம்ம நேரம் செலவழிக்க வேணாம். இப்போ முத்து எந்திரிச்சு ஜாக்குலின் கிட்ட, நான் உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் நீங்கள் சில விதிமீறல்கள் செய்த பொழுது உங்களுக்கு தண்டனைகள் கொடுத்தோம், அப்போ வந்து நீங்கள் அழுதுட்டு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் மனசாட்சியோடு விளையாடுங்கன்னு சொன்னீங்களே, மனசாட்சியோடு விளையாடுறதுனா எப்படி அப்படின்னு முத்து அவரோட பாணியில் சாமர்த்தியமாக கேட்க, ஜாக்குலின் பொதுவாக சுற்றி சுற்றி வர்றவர் ரொம்ப குழப்புறவர், இப்போ விஜய் சேதுபதி குறைவாக பேசுங்க, அளவாக பேசுங்க, நறுக்குன்னு பேசுங்க, நேரடியாக பேசுங்கன்னு கொஞ்சம் மிரட்டினால இந்த ஒரு முறை ரொம்ப தெளிவாகவே அழகாக சொன்னார். மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து ஒரு ஆளை குறி வைத்து அவருக்கு பல பணிகளும் வேலைகளையும் செய்வதும் தண்டனைகள் கொடுக்கறதும் அவரையே எல்லாற்றிலும் முன்னிறுத்தி தாக்கிறதுக்கு முயற்சிக்கிறதும் செய்கிறதும் தான் தவறு, அப்படி பண்ணுறது மனசாட்சிக்கு விரோதமாக விளையாடுற விளையாட்டுன்னு ரொம்ப அழகாக அந்த ஜாக்குலின் சொல்லிச்சு. ஆனால் அதையும் முத்து மடைமாற்றி திறமையாக சொல்லவும் அவருக்கு என்ன சப்போர்ட் கிடச்சிருச்சுன்னா இந்த பனிஜே எண்டமாலுடைய படைப்பு குழுவினுடைய ஆதரவு மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அவருடைய நல்ல விஷயங்களை வெளியே காட்டி அவர் பேசுகிறதுக்கு வந்து அங்கே கைத்தட்டு தட்டுறதுக்கு கூட ஆட்களை அவங்க தயார் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த ஊடகத்தில் என்ன வேணாலும் நடக்கும், பல விஷயங்களுக்கு ஒருத்தருக்கு ஆதரவு பெருகணும்னா அதற்குரிய காட்சிகளை போடுறதும் ஒருவரை அழுத்தணும் வெளியே அனுப்பணும் மாறி மாறி கெட்ட பேரை உருவாக்கி கொண்டே வரணும். இந்த பிக்பாஸ் விளையாட்டு இப்போ நம்ம வந்து கேமராக்கு முன்னாடி நடக்கிறத பார்க்குற மாதிரி நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த படைப்பு குழுவினர் பின்னாடி இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்களோ இந்த வாரம் யாரை பற்றி என்ன எண்ணத்தை பார்க்குறவர்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் காட்சிகளை தொகுப்பார்கள். அதற்கு தகுந்தாப்பில் பார்வையாளர்கள் பகுதியில் சிலருக்கு செயல்பட வைப்பாங்க, பேச வைப்பாங்க, சத்தம் போட வைப்பாங்க, கைத்தட்ட வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு படைப்பு குழுவினுடைய முழு வேலை. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய அந்த கேமராக்கு பின்னாடி இருக்கிற படைப்பு குழுவில் நானும் இருந்தால் அதற்கு தலைமையேற்றால் இதே போல் விஷயங்களை தான் நான் செய்ய வேண்டும், நானும் செய்வேன், ஏன்னா அங்கே எனக்கு பொறுப்பு அதுதான். அந்த மாதிரி முத்துவை வந்து பாதுகாத்து கொண்டே வருகிறதை நம்மால் உணர முடிகிறது. ரொம்ப வெறும் பார்வையாளர்களாக இந்த நிகழ்ச்சியை பொழுதுபார்க்க பார்க்குறவங்களுக்கு விளங்காட்டி கூட ஓரளவுக்கு ஊடக அனுபவமும் இல்லை தொடர்ந்து இதை போல் தொலைக்காட்சிகளை பார்ப்பதும் சமூக ஊடகங்களில் அதை பற்றி படித்து அறிந்து நண்பர்கள் மூலம் தெரிந்து கொண்டவர்களுக்கும் தெரியும் இதில் ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறதா. இதுக்கும் முத்து வந்து திறமையாக விடை சொல்லி இல்லைன்னு சொல்லி அப்போ இந்த சமயத்தில் விஜய் சேதுபதி ஒரு நியாயத்தை கொண்டு வருகிறார். அந்த நியாயம் வந்து நியாயமாகவே இருக்குது, ஏன்னா விஜய் சேதுபதி சொல்கிற வாதம் முத்துவுக்கு ஆதரவு மாதிரி தெரிந்தாலும் அதில் உண்மையும் இருக்கிறது. என்ன அடிப்படையா? நீங்கள் விதிமீறல்கள் செய்தீங்க, அதுக்கு தானே தண்டனை, அப்புறம் என்னையே குறி வைத்து இலக்காக வைத்து அவர் தாக்குறாருன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னும் பொழுது ஆமாம் சரிதானே, அப்போ முத்து செஞ்சதும் சரிதான், அதை விஜய் சேதுபதி தொகுப்பாளர் சொல்கிறதும் சரிதான்ற எண்ணம் வந்துடுதில்லை, இப்படி தான் பேச வைப்பாங்க. ஏன்னா ஒருத்தருக்கே அந்த விதிமீறல் ஏற்படுகிறது போல் அவரை தாக்கி அவரை மனதளவில் சோர்வடைய செய்து அன்றைக்கி வீட்டில் அதான் சொன்னாங்களே சமைக்கிறது பாத்திரம் கழுவுறது எல்லாம் என் தலையிலே கொடுத்து என்னை வந்து அந்த அளவில் தாக்குனாதான் நான் இந்தமாதிரி எதுலையாவது ஈடுபடுவேன்றது தானே அது. அப்போ செய்ய வச்சுட்டு அதில் விதிமீறல் ஏற்படும் பொழுது தண்டனை கொடுத்து மறுபடியும் நோகச் செய்வது பண்ணும் பொழுது விஜய் சேதுபதி சொன்ன நியாயம் அதில் எடுபடாது இல்லை, இவர் விதிமீறல் செய்தார் அது தண்டனைக்குட்பட்டதுன்றதை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் எல்லாரும் விளங்கி கொண்டாலும் அதுலேயும் ஒரு நோக்கம் இருந்ததில்லை. ஏன்னா கடைசியில் இன்றைக்கி அர்ணவ் வெளியில் வந்த பிறகு சொன்னார்ல
நம்ம வந்து இவளை நாமினேஷனில் எல்லாரும் அவள் பெயரை சொல்லி நிறைய வாக்குகள் வந்து அந்த விதத்தில் அவளை சோர்வடைய செய்து மனதளவில் உணர்வு அளவில் நம்ம ஜாக்குலினை தாக்கணும்னு முத்து சொன்னானோன்னே ஜாக்குலின் முகத்தில் அதிர்ச்சி. ஏன்னா இங்கே நடக்கிறது யாருக்கும் உங்களுக்கு தெரியாது. இந்த பிள்ளைகள் எல்லாம் இலகுவாக சும்மா எதையோ பேசிட்டு போய் அவர்களுக்கு தோன்றுவதை அந்த வெளியேற்ற பட்டியலில் பெயர்கள் காரணத்தோடு சொல்கிறார்கள். ஆனால் அங்கே முத்து எல்லாருக்கும் தலைமை ஏற்று எல்லாரையும் சொம்பு தூக்கிகள் போல நடத்தி அவன் நினைத்ததை சாதித்து கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்குறோம். அப்படி அவர் குறிப்பாக இலக்காக ஜாக்குலினை வைத்து சொல்லி செய்தது வந்து மனசாட்சிக்கும் விரோதம். விஜய் சேதுபதி சொல்வது போல செய்த தவறுக்கு தான் அந்த தண்டனை என்றாலும் முத்து இலக்காக ஜாக்குலினை வைத்திருந்தார் என்பது அவருடைய வார்த்தைகளிலேயே நம்ம எல்லாம் காட்சியாகவும் பார்த்தோம். இன்றைக்கி அருணும் அதை எல்லாருமே போட்டு உடைத்ததையும் பார்த்தோம். அந்த வகையில் வந்து அது கொஞ்சம் நியாயம் இல்லை. சரி, நீங்கள் செஞ்ச தவறுக்கு தான் உங்களுக்குன்னு சொல்லி எல்லாரையும் குற்றப்படுத்தி அல்லது அவர்கள் செய்த குற்றங்களை நியாயப்படுத்தி தொகுப்பாளராக நடுநிலையாளராக விஜய் சேதுபதி அவர்கள் அந்த படைப்பு குழுவின் சார்பாக தான் அவங்க சொல்கிறது தான் அவர் வந்து பேச முடியும். சில விஷயங்களில் இல்லைப்பா அப்படி வேணாம், நான் பார்த்தேன் எனக்கு சரியாக படலன்றதை தொகுப்பாளர்கள் தங்கள் சுய பொறுப்பாகவும் எடுத்துக்கொண்டு சில விஷயங்களை மாற்றுவதும் உண்டு. நான் அந்த இடத்துல இருந்தாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்வேன், சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்போ அவங்களும் ஒத்துக்குவாங்க, சரி அப்போ கொஞ்சம் இப்படி பூசின மாதிரி சொல்லிடலாம், இப்படியும் இல்லாமல் அப்படி இல்லாமல்னு சொல்லுவாங்க. சில இடங்களில் படைப்பு குழுவினர் கொஞ்சம் உறுதியாக சொல்லிடுவாங்க. அதை வந்து இந்த ஒப்பந்தத்தில் இருக்கவங்க மீற முடியாது. அது கமல் சாராக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்படி இந்த அடிப்படையில் வரும்பொழுது நியாயத்துக்கு கட்டுப்படணும், அதற்கான தண்டனை, இந்த விதிமீறைகளை மீறுறீங்கன்னு எது கோட்டத்தாண்ட விதிமீறல்லாம் சொல்கிறாங்களே, இந்த பிக்பாஸ் விளையாட்டினுடைய ஒரு அடிப்படை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் நினைவு ஓட்டுறேன். நான் என்ன சொல்ல வரேன்றதுக்காக அங்கேருந்து வர்றேன். வீட்டில் போட்டியாளர்களை வச்சு போட்டியிடுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு ஏற்படுகிறது, விரிசல் ஏற்படுகிறது, மோதல்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் அந்த வீட்டு வாசிகளை யாரோ ஒருவரை ஒரு கோபத்தின் காரணமாகவோ வெறுப்பின் காரணமாகவோ அவர்களது தீர்மானத்தின்படி இவர் வெளியே போகணும், இந்த வீட்டில் இருக்க லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறது தானே வெளியேற்றப்பட்டியல்ல அந்த அறிக்கை அறையில் போய் சொல்லுகிற அடிப்படை. அப்போது யார் மனசில் யாருன்னு யாருக்கும் தெரியாது, தெரியக்கூடாது என்பது இந்த விளையாட்டின் அடிப்படை விதி. ஏன்னா ஒருத்தர் சேர்ந்து வச்சு இப்படி ஒருத்தரை தாக்கக்கூடாது. அவரவர் இந்த ஒரு 18 பேர் இருக்கிற வீட்டுவாசிகள் இருக்கிற இந்த சூழலில் பெரும்பாலானவர்களால் யார் வெறுக்கப்படுகிறாரோ ஒதுக்கப்படுகிறாரோ அவர்தான் வெளியேற்றப்பட்டியலுக்கு போகிறவர். அது யாருன்னு நமக்கு தெரியணும்னா ஒருத்தர் ஒருத்தர் இது கலந்து ஆலோசித்துக் கொள்ளக்கூடாது இல்லையா? அதனால தான் இதை விதியாகவே வச்சிருக்கிறாங்க பிக்பாஸில். முதல் காலகட்டத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திறந்த விதி என்றால் அந்த அறிக்கை அறைக்கு சென்று யார் பெயரை நான் சொல்லப்போகிறனோ அதை யாரிடமும் நான் சொல்லக்கூடாது, ஆலோசிக்கக்கூடாது, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடாது. இதை பற்றி இந்த விளையாட்டினுடைய முதல் அடிப்படை விதி. அதை முத்து இவ்வளவு அப்பட்டமாக ஆண்கள் அணியை வைத்து கொண்டு விவாதித்து ஆணை போல கொடுத்தாரு எல்லாருக்கும் ஆலோசித்து இவர் பேரை ஜாக்குலினை சொல்லணும், சௌந்தர்யாவை சொல்லணும்னு எவ்வளோ பெரிய அப்பட்டமான விதிமீறல். ஏன் இந்த படைப்பு குழு அதை பற்றி பேசலை? ஏன் விஜய் சேதுபதி அதை பற்றி பேசலை? இந்த தொகுப்பாளராக விஜய் சேதுபதி நியாயவான் தானே? ஜாக்குலின் கோட்டை தாண்டினதையும் அந்த கொஞ்சம் பொருளை மளிகை பொருளை எடுத்து ஒளிய வச்ச சின்ன சின்ன அன்றாட குறும்புத்தரமான விதிமீறல்களையே இவ்வளோ நியாயப்படுத்தி பேசி உங்களுக்கு தண்டனை உங்களுக்கு தகுதியானதுதான் என்று சொல்கிறவர் ஏன் முத்து பண்ண அந்த அப்பட்டமான பிக்பாஸ் விளையாட்டின் அடிப்படை விதிமீறலை பற்றி பேசவே இல்லை? இப்போ புரியுதா? இந்த விளையாட்டு என்பது மக்களுடைய கண்ணை கட்டி இவர்கள் காட்டுகிற வித்தை தான் நம்ம பார்க்கணுன்றது தான். நீங்கள் விவரம் தெரிந்தவர்கள் விழித்து கொள்வார்கள். அப்போ ஏன் முத்துவுக்கு அதை அவர் செய்த தவறு என்று? ஏன்னா இந்த ஆலோசனையை அந்த படுக்கறையில் உட்காந்து முத்து சொல்லும் பொழுது கிண்டலாக இவர் சௌந்தர்யா பேரையை சொல்லும் பொழுது நம்ம நாமினேஷனே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதே அப்படின்னு ஜெரி கேட்கும் பொழுது இப்போ டைரக்ட் நாமினேஷன் வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்றதுக்காக நீங்கள் பேசலான்னு பிக்பாஸ் வீட்டில் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இடமே சலுகையே கிடையாதே. பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. டைரக்ட் நாமினேஷன் எப்போ வைப்பாங்கன்னு அவருக்கு தானே தெரியும் பிக்பாஸுக்கு. அப்போ உங்களுக்கு ஒருவேளை வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு பேசலான்னு பிக்பாஸ் வீட்டில் சலுகை இருக்கா? அப்போ இவ்வளவு பெரிய அப்பட்டமான விதிமீறலை முத்து செய்ததை ஏன் படைப்பு குழுவும் இந்த நிகழ்ச்சி இயக்குநர்களும் அந்த குழுவும் தொகுப்பாளர் விஜய் சேதுபதியும் கண்டுகொள்ளவில்லை என்றால் முத்துவுக்கு இங்கு ஒரு ஆதரவு உள்ளே அவரை கொண்டு வர வேண்டும் என்றோ பட்டத்தை இறுதி கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றோ பட்டத்தை வெல்ல வைக்க வேண்டும் என்றோ அவருக்கு நற்பெயர் வாங்கி கொடுக்க முயற்சிகள் நடக்கிறது. அதில் பல காட்சிகள் நான் ஏற்கனவே பதிவு செய்து இது ஒன்று இன்றைக்கி நீங்கள் நேரடியாக விளங்கிக் கொள்வீர்கள் என்பதால் நான் இதை உங்களுக்கு காட்டுகிறேன். அப்புறம் சத்யா போல ஒரு பரிதாபமான திராணியற்ற வலிமையற்ற ஒரு தீர்க்கமான பார்வையற்ற தலைவரை இந்த வீடு சந்தித்ததில்லை. அந்த வீட்டில் பலர் வந்து முத்து பாருங்கள் அதுலேயும் அவர் அண்ணன மாதிரி தலைவர் அவர் பார்க்கலையும்
ஆனால் என்ன வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அதையும் எப்படி பேசினார் பாருங்க. அதான் அவர் சாமர்த்தியசாலி. தர்ஷா வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருதுகள் கொடுத்தாங்க இல்லையா, தலைப்புகள், சும்மா டம்மி பாவா, சொம்பு தூக்கி இப்படியெல்லாம் கொடுக்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க, நீங்கள் வேறு யாருக்கும் அது கொடுக்கணுன்னா யாருக்கு கொடுப்பீங்கன்னு ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ தர்ஷா வந்து அது நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு, ஏதோ அவங்க தியாகியம் இவங்க வந்து, அதனால் எல்லோரும் இவங்களை விரும்பிடுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பரிதாபமாக வேடிக்கையாக இருந்துச்சு. அம்மா நீ தான் டம்மி பாவான்னு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீ அதை தினந்தோறும் ஒவ்வொரு காட்சியிலையும் ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு முறை பேசும்பொழுதும் நீ அதை நிரூபித்து கொண்டே வருகிறாய், அதனால் நீ அவ்வளோ சிரமப்பட்டு அதை உன் தோளில் சுமக்க வேண்டாம். இவ்வளவு மக்கத்தனமாக ஒரு இளம் பெண் தன்னை இந்த தலைமுறையில் இவ்வளவு ஒரு வெளிச்சம் இருக்கிற தலைமுறை, இவ்வளவு ஒரு விழிப்புணர்வு இருக்கிற தலைமுறை, இவ்வளவு தகவல்களையும் அறிவுகளையும் தினந்தோறும் பெற்றுக்கொள்கிற ஒரு ஒரு வளர்ச்சி மிகுந்த தலைமுறையில் ஒரு பெண் இப்படி பொது இடத்தில் இந்த அனுபவம் உள்ள ஒரு சூழலில் இருந்து கொண்டு இப்படி நடந்து கொள்வது அது நமக்கு வந்து வருத்தத்தை தருகிறது. என்ன வருத்தம், அவர் அப்படி இருக்கிறனால நமக்கு ஒன்றும் இழப்பில்லை. இதை பார்க்குற பல இந்த மாதிரி இளம் பெண்கள் வந்து இவரால் பாதிக்கப்பட்டு தாக்கப்பட்டு இந்த மாதிரி சிந்திக்க நடக்க தொடங்கினா அது பல பேருடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சுமார்த்தனத்தில் முடிஞ்சிருமேன்ற அந்த வருத்தத்தை நான் சொல்கிறேன். அருண் எந்திரிச்சு, அருண் தான் எப்போவுமே அரு கொஞ்சம் கூட ஒரு முதுகெலும்பற்ற ஒரு இளமான், சொல்ல வர்றதை நேரடியாக சொல்ல தெரியாது, பயப்படுவார், கெட்ட பேர் வாங்கிடுவோமா, மற்றவங்க யாராவது தன்னை தப்பாக நினச்சிடுவாங்களாம். இந்த ஆண்கள் அவருக்கு சொம்பு தூக்கியோ ஏதோ கொடுத்தாங்க போல இருக்குது. நீங்கள் யார் கொடுப்பீங்கன்னா, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஏன்னா இந்த வீட்டில் ஆண்களில் யாருமே சொம்பு இல்லை அப்படி சொல்லும்போதே அதை விட என்ன நிரூபணம் வேணும் நீங்கள் வந்து ஒரு சொம்பு தூக்கின்றதுக்கு. எவ்வளோ ஒரு தவிர சம்சான்னு சொல்லுவோம், ஜால்ரான்னு சொல்லுவோம், ஒத்து உதுறதுன்னு சொல்லுவோம், யாருமே இல்லைண்ணா. யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சா தைரியமாக ஒருத்தரை சொல்ல வேண்டியதானே. முத்துவுக்கு நாங்கள்லாம் சேர்ந்து அவள் பேச்சை கேட்டு சொம்பு தூக்கி போய்ட்டு தான் அப்படி போட்டோம், தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம்னு அரைக்குள்ளே போய் பேசுகிறீங்கல்ல. அப்போ ஒரு சூழலில் நான் கூட சொம்பு தூக்கியாக இருந்துட்டேன்னு சொன்னால் அப்படியே அதை வீரம் ஆகிடுமா இல்லையா, உங்கள் மேலே அந்த பட்டம் வராது இல்லை. இப்போ கேட்டு மொத்தமாக வாங்கிட்டீங்க, இது நமக்கே தெரிஞ்சுது. விஜய் சேதுபதி மூக்கை உடைச்சி அவர் பட்டத்தை எடுத்து அழுத்தமாக ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி நெத்தியில் குத்தி உட்கார வச்சார்ல, யாருமே இங்கே சொம்பு இல்லைன்னு, சரி அப்போ நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டார். இதுதான் அவர் வாங்கி கட்டிக்கிறதுன்றது, தவறாக நடந்து கொண்டு தவறாக பட்டத்தை தனக்கே உரித்ததாக்கி கொண்டார் அவர். அப்புறம் ஒவ்வொரு முறை அவங்க விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு உள்ளே வரும்பொழுது, விஜய் சேது வரும்பொழுது இவங்க எந்திரிக்க எல்லாரும் முயற்சி செய்வதும், ஐயோ வேணாம் உட்காருங்க, முதல்ல ஒரு தடவை சொன்னார், அப்புறம் ரெண்டு தடவை சொல்கிறார், மூணாவது தடவைலாம் உட்காணா உட்காருங்க எந்திரிக்க. விஜய் சேதுபதி அவர்களே ஒன்று நான் சொல்லிக்கிறேன், இப்போ வந்து அவர்களை அது உங்களுடைய வீடுன்னு அழகாக அர்ணவ் மேலன் கோவப்படும்பொழுது சொன்னீங்க, இது என் வீடு, என் மக்கள், இந்த வீட்டுவாசிகள், நான் தான் இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து நாங்கள் பார்க்குற பொதுமக்கள் பார்க்குற நிகழ்ச்சி, நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு பிடித்த ஒரு உயர்ந்த பெரிய நட்சத்திரம், அந்த பிக் பாஸ் மாதிரி ஒரு உலகார்ந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு பெரிய தொகுப்பாளராக வரும்பொழுது அது வந்து விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு அல்ல, அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டியது அவர்களுடைய கடமை பொறுப்பு, இது வந்து சபை நாகரிகம், அதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணாதீங்க, இது உங்களுக்கு கொடுக்கப்படுவதல்ல. அந்த இடத்துல யார் வந்து நின்னாலும் அவர்கள் எழுந்து நின்று ஒரு பண்பாக மரியாதை கொடுக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு கடமை, அதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். ஏன் அதை அவர் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கல, சில சமயம் எழுந்து நில்லுங்க பேசுங்க சொல்கிறது. அவர்கள் ஒருவர் ஒரு விருந்தினர் தலைமை விருந்தினர் உள்ளே வரும்பொழுது உள்ளே இருக்கிறவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு நேரடியாகவும் நான் சிலர் மூலமாக சொல்லி அனுப்ப போகிறேன், இந்த படைப்பு குழுவுக்கும் நான் சொல்ல போகிறேன், இதை என்னுடைய ஆலோசனையாக விருப்பமாக, இதுதான் சரி. அதனால் அடுத்த முறை அவங்க இடைவேளை முடிந்து எழுந்திருக்கும் பொழுது எழுந்த பிறகு நன்றி உட்காருங்கன்னு சொல்லுங்கள், அதனால் ஒன்றும் நீங்கள் குறைஞ்சி போயிட மாட்டீங்க, இல்லை அவங்களும் எழுந்து நிற்பதால் குறைஞ்சி போயிட மாட்டாங்க. இந்த அடிப்படை பண்பை மாற்ற வேண்டாம், இது பொது இடம், பொது வெளி, சபை, மறக்க வேண்டாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அர்ணவ் வெளியேறி விடுகிறார். நம்ம எதிர்பார்த்ததை போலவே அன்ஷிதாவும் அழுவார்னு தெரியும், அவர்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கிறது நானும் கேள்விப்பட்டேன், அது ரொம்ப இயல்பு. அவர் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த பிக்பாஸ் கேடயத்தை உடைக்கிற அந்த ஆவேசத்துலேயும் நமக்கு தெரியுது அவருடைய மன்னிக்கணும் ஆவேசத்துலேயே அவருடைய உள்ள உணர்வுகளை வெளிக்காட்டிடுறாரு, நிறைய நினைக்கிறாரு. அவர் சொல்ல விரும்பலை, சொல்ல துணிவு இல்லை, அல்லது சொல்ல விரும்பலை, எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அவர் வெளியில் வந்து சொல்கிறார், வெளியில் இல்லை அந்த நிகழ்ச்சிக்கு இவர் வெளியில் வந்த உடனே இவரை பற்றி ஒரு காணொலி போடுறாங்க இல்லையா, அதில் வரும்பொழுது நிகழ்ச்சிக்கு வந்தப்போ அவர் விஜய் சேதுபதிட்ட சொல்லியிருக்காரு, என்னுடைய 5 ஆண்டு கனவுன்னு யார்கிட்டயோ சொல்கிறார், அந்த வீட்டுக்குள்ளேயோ எங்கேயோ,
ஒரு 5 ஆண்டு கனவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்ச ஒரு இளைஞன் நடந்துக்கிட்ட விதமாக இன்றைக்கி 2 வாரத்தில் வெளியே போகிற மாதிரி இருக்குது. அப்போ பாருங்கள், கனவுனால் கனவோடு நிற்கக்கூடாது. கனவு வந்து வெறும் தொடக்கம், ட்ரீம் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். அதுக்கப்புறம் ஒரு உழைப்பு இருக்குல்ல, அதை நோக்கி உங்களுடைய தீவிர பயணம் ஓடுறது இருக்குல்ல, அதுக்கான தேடல்களில் ஈடுபடுறது இருக்குல்ல, அதுதானே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதை பண்ணாமல் விட்டுட்டார். இப்போ அர்ணவ் பண்ண இந்த தவறை வாழ்க்கையில் நம்ம யாரும் பண்ணக்கூடாது. இது சின்ன பசங்களுக்கு இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு கனவு ஒரு இலக்கு வச்சுட்ருக்கோம்ல, எந்த வயதுலேயும் ஒரு இலக்கு உண்டு. ரொம்ப வயசான நம்ம தாத்தா பாட்டிக்கும் ஒரு இலக்கு உண்டு, அவர்களுக்கும் கனவுகள் உண்டு, லட்சியங்கள் உண்டு. அந்த வயதிற்கு அந்த பருவத்திற்கு ஏற்ற சில இலக்குகள், லட்சியங்கள் அல்லது கனவுகள், ஆசைகள், விருப்பங்கள், அபிலாஷைகள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போது அதை நோக்கி அதுவாக நடக்காது எதுவுமே இல்லையா. அதுக்கு எதுக்கு கனவு? அது வந்து வெறும் ஆசையோடு நின்று போயிடும். கனவு என்றால் நான் சாதிக்க வேண்டிய இலக்கு, அதுதான். அப்போ அதை நோக்கி இந்த இளைஞன் அருணவ நடக்க தவறின மாதிரி நம்ம யாரும் பண்ணிடக்கூடாது. இந்த கனவு எந்த இடத்த அடையணுமோ அந்த இடத்துக்கு எனக்கு என்ன இதெல்லாம் தேவைன்றது என் மனசில் நான் விளங்கிக்கணும். நானும் என்னுடைய 17வது வயதில் கனவு கண்டேன் திரைப்பட இசையமைப்பாளர் ஆகணும்னு. ஆனால் அப்போ இசை கற்றுக்கணும் இல்லையா, போய் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது. அப்பா சின்ன வயசில் இறந்துடுறாங்க, அம்மா மட்டும் இருக்காங்க. அம்மா அப்பாவோட பென்ஷனில் தான் எங்களுக்கு சாப்பாடு போட்டுருந்தாங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போட்டாங்க. பல நாட்கள் பட்டினி, அரிசி வாங்க கூட காசு இருக்காது, குறுணை அரிசி வாங்கிட்டு வந்து சமைத்த நாட்கள்லாம் உண்டு. ஆனால் இப்போ நான் இசையமைப்பாளர் ஆகணும், ஆவேன்ற உறுதியும் இருக்குது, ஆகணுன்ற லட்சியம் கனவும் இருக்குது. அப்போ இசை கற்றுக்கணும், என்ன பண்ணுறது, வகுப்புகளுக்கு போக முடியாது, ஆசிரியர் கிடையாது. எங்கெங்கெல்லாம் போய் நான் அறிவை சேகரிக்க முடியுமோ, நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல அங்கே நடத்துகிறவங்கக்கிட்ட உட்காந்து பேசுறது, அவங்கள கவனிக்கிறது, எந்தெந்த விதத்தில் என்னுடைய இசை அறிவை வளர்த்து கொள்ள முடியுமோ அப்படி நான் வளர்த்து உழைத்தேன், நகர்ந்தேன், நம்பினேன். அதனால் இந்த இடத்த வந்து நான் அடைஞ்சேன். இதை மாதிரி தான் எல்லாரும் சாதித்தவங்க. என்னுடையது, நான் பேசுவதால் என்னை பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி நம்ம சமூகத்தில், நம்ம மனித வரலாற்றில் வெற்றி அடைந்தவர்களை பற்றி பேசணும்னா பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். சாதிக்கணும்னா முதலில் தொடங்கும் இடம் கனவு, பிறகு அதை நோக்கி அதற்கான தகுதிப்படுத்துதல், அந்த கடின உழைப்பு, அப்புறம் விடாத நம்பிக்கை. அந்த இடத்த நான் அடைஞ்சிருவேன், தொலைவில் ஒளி தெரியுதான்னு பார்த்தா இன்றைக்கி தெரியாது. அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு புள்ளி தெரியும், அந்த புள்ளி தான் நம்ம சேர வேண்டிய இடம். அப்புறம் அந்த புள்ளி பெருசாகிட்டே வரும், நம்ம அதை நோக்கி ஓட ஓட ஒரு நாள் அந்த புள்ளி வெளிச்சத்தின் நடுவில் நம்ம நிற்போம். அதுக்கு என்ன காரணம், எப்படி நடக்கும்னா, அதற்கு நம்பிக்கையோடு அதை நோக்கி நம்ம உழைக்க வேண்டும். அர்ணவ் பண்ணாதது எனக்கு வருத்தம். எப்போ 5 ஆண்டு கனவுன்னு சொல்கிறியா நீ, அதை செஞ்சுருக்கணும் இல்லைப்பா. 14 நாட்கள் வீட்டுக்குள்ளே ஒன்றும் பெரிய பங்களிக்காமல் ஆசையை மட்டும் வச்சுட்டு இருந்தா எப்படி? அப்புறம் வெளியில் வந்த உடனே இவர் வந்து உள்ள இருக்கவங்களோட பேசணும் சார். இவரும் சொல்கிறாரு, விஜய் சேதுபதி, ஆமாம் பேசுகிறீங்களா? ஆமாம் பேசுகிறேன். முதல்ல ரஞ்சித் தானே, நீங்கள் வந்து இன்னும் தெளிவாக உறுதியாக விளையாடணும், ஒரு நீண்ட நாள் நினச்சிருக்கோம் அப்படின்னோடனே விஜய் சேதுபதி சலிச்சுக்கிறார். அந்த பக்கம் பார்வையாளர்கள் பக்கம் திரும்புகிறாரு. இந்த அறிவுரைகிறதெல்லாம் வேணாம், டக்குன்னு பளிச்சுன்னு சொல்லுங்கள். இது எங்கேருந்து வரும்? உள்ள படைப்பு குழுவினர் இன்னியர் மானிட்டரில் பேசுவாங்க இல்லையா சார். அது ரொம்ப அருமையாக இருக்கு, அவரை இப்போ தான் கோபத்தில் வந்திருக்கிறாரு, ஆண்களோடையே அவருக்கு ஒத்து போகலை, தனியாக விளையாண்டேன்னு சொல்கிறாரில்ல, அவர் ஏதாவது பேச வைங்க சார், நல்லா ஷார்ப்பாக பேச வைங்க, ஏதாவது நமக்கு மெட்டீரியல் கான்டென்ட் கிடைக்குமான்னு பாருங்கன்னு உள்ளேருந்து சொல்லுவாங்க. இது இயல்பு, இதான் அந்த நிகழ்ச்சியினுடைய இயக்கம், படைப்பு குழுவினருடைய பணியே. அப்போ சொன்னோன்னே இவர் சொன்னார், சார் இந்த அறிவுரையெல்லாம் வேணாம், பளிச்சுன்னு நீங்கள் சொல்ல நினைக்கிற சொல்லுங்கன்னு தூண்டுறாருல்ல, அதாவது அவர்கள் முகத்துக்கு நேரே நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு உங்கள் மனசில் கோபம் இருக்குதோ அல்லது வெறுப்பு இருக்குதோ அல்லது உள்ளே சொல்ல நினைத்து சொல்ல முடியாமல் போனதை சொல்லுங்கன்னு தூண்டுறாருல, கடுமையாக பேசுங்கன்றதான் அவர் கேட்குறாரு. அதை நம்ம பார்த்தோம்ல. ஆனால் அவர் பேச தொடங்கின உடனே இப்போ திடீர்னு நல்லவங்களாயிருவாங்க. உங்களுடனே என்ன இருந்தாலும் வன்மத்தை கொட்ட நீங்கள் இங்கே வரல, அதுக்கு தான் உள்ள பேச வாய்ப்பு கொடுத்தேன்னு. அப்போ அறிவுரை சொல்ல ரஞ்சித்துக்கு சொன்னப்போ ஏன் நிறுத்தினார் விஜய் சேதுபதி? அது இனிமையான நல்ல அறிவுரையாக தானே இருந்தது. அதுவும் வந்து உங்களுக்கு அறுவைன்னு நினச்சாங்க, நல்லா எதையாவது கடுமையாக பேசுங்கன்னு தூண்டி விட்டாங்க. ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாம் பொதுவாக சொல்வீங்களே, எல்லாருக்கும் வந்தோடனே இந்த டிஆர்பி ரேட்டிங்காக பண்ணுறாங்க அப்படின்னு. வர்த்தக ரீதியாக செயல்படுகிற அந்த ஒரு தொழிற்சாலை அங்கே இப்படி தான் இருக்கும், ஈவு இறக்கம்லாம் இருக்காது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தேவையோ இப்படி தான் செய்வாங்க, செய்வோம். நீங்கள் அந்த பணியில் அங்கே இருந்தாலும் நீங்கள் இதை செய்வதற்கு தான் உங்களுக்கு அந்த ஊதியம் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் இதைத்தான் செய்வீங்க. அதை அவங்க உள்ளேருந்து சொன்னாங்க, கடுமையாக பேசுங்க. அவர் பேச தொடங்கின உடனே அவரை கண்டித்து, அவரை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, ஆனால் சொல்ல அந்த கருத்து போய் சேர்ந்துருச்சுல்ல, இவங்கெல்லாம் எப்படி ஒருத்தனை அணியாக சேர்ந்து ஒருத்தனை ஒதுக்கி அவங்க வந்து ஒவ்வொருத்தரையும் குறி வச்சு தாக்கி விளையாடுறாங்க, இதெல்லாம் சரியில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலரா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலராலாம் இல்லை, எல்லாரும் சேர்ந்து முத்துவுக்கு ஜாலரான்றது தான் அவர் அழகாக அவர் சொன்னார். உடனே இவர் நல்லவராய் அவரை திருத்த முயற்சி பண்ணது இதெல்லாம் எனக்கு பிடிக்கல.
கடுமையாக சொல்ல சொன்னாங்க. சொன்னதே உடனே இவங்க நல்லவங்களாயிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்டாரு, இந்த மாதிரி பேசாதீங்க நல்லதில்லை, அங்கே இருக்கும்போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கல, வெளியில் போகும்போது இப்படி திட்டக்கூடாது, நல்ல எண்ணங்களோடு போனீங்க, அறுவரை சொன்னாலும் முடிஞ்சதில்லை, அதோடு விட்டுருக்கணும்ல. அது முடிஞ்ச விளம்பர இடைவேளைக்கு போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து அவர் பேசினதை பற்றி சொன்னது மிகப்பெரிய தவறு. படைப்பு குழு என்ன சொன்னாலும் கொஞ்சம் விஜய் சேதுபதி அங்கே நிதானிச்சிருக்கணும். ஒருவர் முன்னே இருந்தார், அந்த இளைஞன் தப்பு பண்ணிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பரவாயில்ல இருக்கட்டும், அது அந்த வன்மத்தை கொட்ட வேண்டாம்னு சொன்னதெல்லாம் நல்ல அறிவுரை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் தூண்டினது எந்த அடிப்படை? சரி, அவருக்கு அறிவுரை சொன்னீங்க, அவர் செய்ய தவறு, மன்னிக்கணும் சார்னு சொல்லி அதையே இனிமையாக மாற்றி அந்த பையன் பேசிட்டு போயிட்டான். இடைவேளைக்கு பிறகு நீங்கள் வரும்பொழுது அடுத்த காட்சி அடுத்த கட்டம் தானே, வேறு போயிருக்கணும்ல, மறுபடியும் அதை பற்றி பேசி நீங்கள் சொல்வது வந்து மிகப்பெரிய தவறு. அது அருணவ் பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி நீங்கள் பண்ணனால தான் அங்கே உள்ளே இருக்க அந்த பசங்கள்லாம் கைத்தட்டுறாங்க. நீங்கள் முடிஞ்சு போன பிறகு அந்த அறைக்குள்ளே காட்டினா அந்த பசங்கள்லாம் கெக்களிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெக்களிப்பு, அதில் அப்படி சிரிக்கிறாங்க இவனை கிண்டல் பண்ணி அருணவை. இந்த பசங்க அது வரைக்கும் அருணவும் மேலே மக்களுக்கு ஒரு வருத்தம் கோபம் கூட இருந்துக்கலாம், விஜய் சேதுபதி சொன்னது நியாயமாக இருந்திருக்கலாம், ஆமாம் என்ன இருந்தாலும் அவ்வளோ வன்மத்தை சொல்லியிருக்க வேண்டாம், கோபத்தை காட்டியிருக்க வேண்டான். இந்த நாலு பேர் உள்ள அறைக்குள்ளே இருந்து எப்படி அருணவை வெளியே போன அருணவை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரித்தாங்களோ கக்களிப்போட, மக்களுடைய கோபம் உங்களுடைய கோபம் பலர் அந்த கோபம் உங்களோட பலருடைய கோபம் அந்த நான்கு ஐந்து ஆண்கள் மேலே வந்திருக்கும். இதில் ஜெரி அந்த மாதிரி பண்ணலை, மற்றவர்கள்லாம் சேர்ந்து ரொம்ப ஏளனமாக அவரை பார்த்து அவரை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. ஒருத்தர் வெளியே போயிருக்கான், இருக்கிறதுலேயே மோஸ்ட் அன்செரிமோனியஸ் எக்ஸிட், அதாவது இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் வெளியே இருக்கும்போது கவலை சோகம் வருத்தம் அழுக கண்ணீர் எல்லாம் ஒரு தோழமை நட்பு எல்லாம் இருக்கும்ல, கட்டி பிடிச்சிக்குவாங்க, ஒன்றுமே இல்லாமல் ஒருவன் வெளியேறியது நான் பார்த்த காலகட்டங்களில் இதுதான் ரொம்ப அபூர்வமான ஒன்று. எந்த விதமான உணர்வு இல்லாமல் எல்லாம் எப்படா வெளியே போவான்னு காத்துட்ருந்தாங்க அன்ஷிதாவை தவிர, அது தனிப்பட்ட உறவு. இவ்வளோ ஒரு மோசமாக அவனை நடத்தி வெளியே அனுப்பிட்டு போன பிறகு ஒருத்தனை அவன் போய் கொஞ்ச நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் அவனை பற்றி சிரிச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு மட்டமான எண்ண உணர்வு உள்ளவர்கள் நீங்கள். அவன் என்ன தான் தனியாக விளையாண்டாலும் பாவம், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவன் பயன்படுத்திக்கலான்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்கள் மேலே மக்களுக்கு அன்பு பண்பு மரியாதை எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு கட்டத்தில் இழந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பாப்போம் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்புறம் இந்த தர்ஷா வந்து இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருக்கும் பொழுது விஷால் வந்து ரொம்ப அழகாக ஒரு அறிவுரை சொன்னால, ஐயோ எனக்கே பட்டம் கொடுத்துட்டாங்க என்னை எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன். இங்கே பாரு, மற்றவர்கள் உன்னை பற்றி நினைக்கிற கருத்துக்களை தடுக்க முடியாது, மற்றவர்கள் உனக்கு கொடுக்குற பட்டங்களை உன்னால் தவிர்க்க முடியாது, அதை பற்றியே நினச்சி நொந்து போயிட்டுருக்கிறாம நீ வந்து இனிமேல் அந்த பட்டம் எனக்கு கிடைக்காத அளவுக்கு நான் எப்படி என்னை தகுதிப்படுத்தி கொள்ள முடியும், மாற்றிக்கொள்ள முடியும், எப்படி இந்த நிலையிலிருந்து மாறி வேறு உணர்வை பிம்பத்தை இவர்கள் மனதில் நான் கட்டமைக்க முடியும்னு யோசித்து விளையாடுன்னு விஷால் சொன்ன அந்த அறிவுரை இருக்குல்ல, ரொம்ப அட்டகாசம். அந்த கடைசி பகுதியை மட்டும் எடுத்து ஒரு தடவை போட்டு பார்த்துக்கங்களேன். இது நம்ம எல்லாருக்குமே சில கட்டங்களில் வாழ்க்கையில் தேவைப்படும். பிறர் நம்மளை காயப்படுத்தி விட்டதோ நம்மளை கைவிட்டு விட்டதோ முக்கியமான நேரத்தில் நமக்கு வஞ்சம் செய்து விட்டதோ இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நொந்து போய்கொண்டே இருப்போம். சிலர் வந்து அது ரொம்ப கொடுமையான முடிவுகளுக்கு கூட போவாங்க. அந்த மாதிரி இதே நினைத்து கொண்டுறாமல் அந்த சூழலை எப்படி மாற்ற முடியும், என்னை இப்படி சொன்னவனே நாளைக்கு எப்படி நான் மாற்றி சொல்ல வைக்க முடியும்னு எடுத்துக்கிட்டால் தானே இதுதானே வைராக்கியமும் உறுதியும். அது விஷால் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் விஷாலுக்கு பெரிய ஒரு மரியாதை இன்றைக்கி நான் செலுத்தணும். இன்றைய நட்சத்திரம் என்று நான் பார்ப்பது விஷால். இந்த ஒரு சிறு விஷயமாக இருக்கலாம், ஆனால் இது மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறது, தரும். நீங்களும் ஒரு முறை கேட்டு பாருங்கள். ஒரு தனிப்பட்டவருக்கு சொன்னதாக அதை பார்க்காதீங்க, அவர் சொன்னது ஒட்டுமொத்தமாக பொதுவாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நமக்கே பயன்படும். இன்றைக்கி வழக்கம் போல் வீணர் என்றால் தர்ஷா தான். இப்போ பாருங்கள், எல்லாம் வெளியே போயாச்சு, நாளைக்கு மறுபடியும் புது தலைவர் வந்து விடுவார், புது வெளியேற்ற பட்டியலை எல்லாம் சொல்ல வேண்டி வரும், அது நேரடியாக இருக்காது, அறிக்கை அறைக்குள்ளே தான் போவாங்க. இன்றைய நிலவரப்படி அடுத்த வாரம் வெளியேற வாய்ப்பு உள்ள இருவர் என்றால் தர்ஷாவும் சாச்சனான் தான். இப்போ சாச்சனாவுக்கு விஜய் சேதுபதி ஒரு அறிவுரை சொல்லி கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டனால அவள் முகத்தில் அந்த சிரிப்பை பார்க்கும் பொழுதே ஒரு உறுதியும் தெரிகிறனால் கொஞ்சம் மாற்றிக்கொள்வார். அதனால் ஒரு வாரம் அவர் தப்பிக்க வாய்ப்பு இருப்பதால் தர்ஷாவுக்கு தான் கோடாலி காலில் விழுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இது இன்றைய நிலவரம். வரும் வாரங்களில் எது வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் திடீர்னு ஒரு பள்ளத்தில் குழியில் விழலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை சந்திப்போம்.